ஹாய் மச்சே, உங்கள் ஸ்மார்ட் சேனல் திருக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்துட்டானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு பண்டல் வந்துருக்குது. அந்த பண்டல் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஈவெண்ட் கொண்டு வந்துடுறானுங்க. சரி ஓகே, அதை எடுக்கிறதுக்கு நம்ம வந்துன்னா எவ்வளோ டைம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பண்டல் ஒர்த்தா ஒர்த்த இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட ஒரு 3500 டைமண்ட் இருக்குது. இவனுக்கு எங்கேதான் இந்தமாதிரி ஈவெண்ட்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரானுன்னே தெரில. ஆனால் எப்படி பிடுங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட டைமண்ட் பிடுங்குவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். 9 ஸ்பின்ல தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கானுங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நம்மகிட்ட ஸ்பின் வந்ததே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கல, நீங்கள் ஒரு டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணிங்கன்னா ஒரு கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுது, அதான் நம்ம துப்பாக்கி வச்சு சுடுவோம்ல கரெக்டாக அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன்று கிளிக் பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸில் போய் சென்டரில் அடிக்குமா. என்னடா இவன்ட் இது, சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் செலவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த பண்டலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இந்த பண்டில் அது ஒர்த்தா ஒர்த்தா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் வாங்கவே இல்லை, நானும் வாங்கிட்டு பார்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 29 டைமண்ட். அதாவது மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஈவெண்ட் மாதிரிலாம் கிடையாது, இது கொஞ்சம் அதிகமாக டைமண்ட் செலவாகுது. நல்லா பார்த்துங்க, நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு இவ்வளோ டைமண்ட் மாப்பிள பிடுங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு ஸ்பின் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கேளுங்க, நான் இல்லைனா நடக்கிறது வேறு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29-39 இன்னும் 6 ஸ்பின் பண்ணால் ஃப்ரீ ஸ்பின்லாம் கீழே பார்த்தீங்களா, கேட் 1-6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேருந்தான் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறானுன்னே தெரில. சரி ஓகே, என்ன சொல்கிறது மக்களே, நீங்களே பார்த்துங்க. டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 69 என்னென்ன கொடுக்குறாங்க, 69 டைமண்ட் கொடுத்து போகிற மாப்பில் ஒரு கிரானைட்டு கிரானைட் பாம் பக்ரியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்ல சில பேர் கிடச்சிரும், நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. ஜெருட லாஸ்ட் ஸ்பின்ல தான் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்பின்க்கு எவ்வளோ டைம் செலவாகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னடா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 69 கொடுத்து மறுபடியும் ஒரு பாம்பை தூக்கி வீசுவான். போடு 69 டைமண்ட் கொடுக்குறோம், என்ன கிடைக்குன்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கு ஃப்ரேக்ரமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களே அதிசயம் இது, ஆனால் உண்மை நல்லா பார்த்துங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்த சொல்லுவேன், இதை நீங்களே பார்த்துக்கலாம். அந்த பண்டல் தான் கொடுக்குற மாதிரியே இருக்குது, ஆனால் பட் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் கொடுத்துருக்காங்க 99 ரேமெண்ட் கொடுத்து. இப்போ 149 விளங்கின மாதிரி தான், எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடிங்கிட்டாங்கப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய புதுசு புதுசாக ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பயங்கரமாக டைமண்ட் பிடுங்குவாங்க, நல்லா நம்ம வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 199. அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு லாஸ்ட்டு அந்த பண்டல் எடுத்து எவ்வளோ டைமண்ட் செலவாகுதுன்னு பாருங்கள். ஓகேவா, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் வழக்கம் போல தான் நண்பா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பின் வந்துருக்கு, நல்லா நம்பிச்சுங்க. டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1150 டைமண்ட் செலவாகுது. மற்ற ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 900 டைமில் கிடச்சிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இது கொஞ்சம் கண்ணா சொல்லுது இது போன ஈவெண்ட்டு. சரி ஓகே, இந்த பண்டலை போட்டு பார்ப்போம். இது ஒர்த்தா, இந்த பண்டல் நல்லா இருக்கா, பின்னாடி திருப்பி பார்த்தா ஒரு செம்ம காமெடியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இந்த பண்டலை நான் போட்டு காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணவனே முதல்ல அந்த பண்டல் தான் வந்துச்சு. சரி ஓகே, பண்டலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கான். இந்த பண்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம, நான் என்ன நினச்சேனா வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் சரியாக பார்க்கல. இப்போ பாருங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தவனே தான் தெரியுது, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கார். பின்னாடி பாருங்கள், நீங்களே இந்த பண்டல் ஒர்த்தா 1500 டைமண்டுக்கு ஒர்த்தா ஒர்த்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. 4th anniversary முன்னிட்டு நிறைய கொண்டு வராங்க. அதேமாதிரி நீங்கள் நைட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா டாப் இமெண்ட் கொண்டு வராங்க. நீங்கள் வந்து தானே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பண்டல் பாருங்கள், இந்த பண்டல் ஒருத்தான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நெக்ஸ்ட் டாப் இமெண்ட்டு. இதுக்காக வந்து நைட் அப்டேட்லாம் வந்து தனியாக தேவையில்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிட்டேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா. டாப் இமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.